அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்எஃப் அதாவது துணை ராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸிலிருந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மனுக்கான 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 2158 ப்ளஸ் வேகன்சிஸும் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 131 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது நம்ம தமிழ்நாடுக்கு. இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலில் புதிய நண்பர்கள் யாராச்சும் வாட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கன் அட்டச் பண்ணி அப்படியே ஆன் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். பேஸ் 2ல உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேஸ் 3ல உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் எந்த ட்ரேடை சூஸ் பண்ணீங்களோ அந்த ட்ரேடுக்கான ட்ரேட் டெஸ்ட், உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ வந்து பேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பேஸில் இருக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அட்மின் கார்டு தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் பேஜஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்குமே நம்ம கொடுப்போம். நம்முடைய சேனல் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் டூ மோர் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைரக்ட் லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் பண்ணி டெலகிராமில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் recttt.bsf.gov.in அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் பிஎஸ்எஃப்போடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்க் டெஸ்ட் லிங்க் ஃபார் பிஎஸ்எஃப் சிபிடி ஷெடியூல் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது டவுன்லோட் அட்மிட் கார்டு ஆஃப் பிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம் ஷெடியூல் ஆன் 28 August 2023 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 28 August 2023 பிளான் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரோல் நம்பர், அதாவது பிஎஸ்எஃப்லேருந்து உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்ஸாவை கரெக்டாக பார்த்து கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம ஒரு வீடியோ பதிவாக நம்ம கொடுக்க முடியும். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.